ஹாய், இது உங்களுக்கான வீடியோவாக கண்டிப்பாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்குறோன்னா, ஃபோர்த் மந்த் ப்ரெக்னென்சியில் எவ்வளவு இம்பார்ட்டன்ட், என்ன மாதிரியான க்ரோத் வந்து பேபிக்கு இருக்கும், என்ன மாதிரியான ஃபுட் எடுத்துக்கணும் எடுத்துக்கக்கூடாது, ப்ளஸ் இந்த ஃபோர்த் மந்தில் எடுக்கக்கூடிய அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனை வச்சு நம்மளோட பேபியோட ஜெண்டரை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாமா, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டு, பெண்களோட கர்ப்பகாலம் வந்து 9 மாதங்களும் 7 நாட்களும் தான். இதில் எல்லா மாதமுமே ரொம்ப ஸ்பெஷல். அதுலேயும் ஃபோர்த் மந்த் வந்து நம்ம இன்னுமே அதிகமாக கேர் பண்ணி பார்த்துக்கணும். ஏன்னா இந்த ஃபோர்த் மந்தில் தான் பேபியோட நர்வ் சிஸ்டம் வந்து ஃபங்க்ஷனாக ஸ்டார்ட் பண்ணும். அதாவது நர்வ் சிஸ்டம் தான் நம்மளோட பாடியில் எல்லா ஆர்கான்ஸையும் கனெக்ட் பண்ணுற பார்ட். ஸோ இந்த ஃபோர்த் மந்தில் தான் இதோட ஃபங்க்ஷன் இருக்கிறனால நம்ம இன்னுமே பேபிக்கை அதிகமாக கேர் பண்ணி பார்த்துக்கணும். இதுக்கு என்ன மாதிரியான ஃபுட்டு வந்து நம்ம சாப்பிடணும் அப்படின்னா, ஃப்ரூட்ஸ்லேயே நம்ம ஆரஞ்ச் இல்லைன்னா டேட்ஸ் இல்லைன்னா அவகேடா வந்து எடுத்துக்கலாம். இதை வந்து டெய்லியுமே எடுத்துக்கலாம், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த நர்வ் சிஸ்டத்துக்கு. அப்புறம் இந்த ஃபோர்த் மந்தில் பேபியோட சைஸ் என்ன இருக்கும் அப்படின்னா, இவங்க வந்து 5.1 இன்சஸ் இருப்பாங்க, ப்ளஸ் 140 கிராம்ஸ் வந்து வெயிட் இருப்பாங்க. இந்த ஃபோர்த் மந்த் எடுக்கக்கூடிய ஸ்கேன் ரிப்போர்ட் வச்சு நம்ம வந்து ஜெண்டரை தெரிஞ்சுக்கலாமானா, கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். இது வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோர்த் மந்தில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் வாக்கிங் போகிறது உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபோர்த் மந்தில் நீங்கள் வந்து டெய்லியும் ஒரு 10 to 20 minutes கொஞ்சம் ஸ்லோ வாக்னா கூட போதும். நீங்கள் வந்து டெய்லியும் ஒரு ஈவினிங் போல் போங்க, மார்னிங் வாக் வேண்டாம், ஈவினிங் நீங்கள் வாக் போகலாம். அது மாதிரி இந்த ஃபோர்த் மந்தில் தான் நமக்கு வந்து நம்மளோட பாப்பா வயிறில் இருக்கிறாங்கிறதுனால வயிறு வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் லூஸாக, இன்னொன்று கொஞ்சம் கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸஸ் வந்து வியர் பண்ணிக்கோங்க. ரொம்பவே டைட்டான ட்ரெஸ்ஸஸ்லாம் வியர் பண்ண வேண்டாம், ஏன்னா கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கணும் அதனால். அதே மாதிரி இந்த ஃபோர்த் மந்தில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் அப்படின்னா, நெஞ்செரிச்சல் அதிகமாக இருக்கும், என்ன சாப்பிட்டாலும் உங்களுக்கு வந்து இறங்காத மாதிரி நெஞ்சிலே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். செகண்ட் வந்து மூச்சு திணறல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஏன்னா பேபியும் சுவாசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க, நீங்களும் ஆல்ரெடி சுவாசிச்சிட்ருப்பீங்க. ஸோ ரெண்டு பேருக்கும் தேவையான ஆக்சிஜன் தேவைப்படுறதுனால உங்களுக்கு வந்து மூச்சு திணறல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ஃபோர்த் மந்த் வந்து ஹெல்த்தியான ஃபுட்டை எடுத்துகிட்டு கொஞ்சம் வாக் போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருங்க. ஸ்ட்ரெஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. மோஸ்ட்லி நமக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நம்மளோட ப்ரெக்னென்சியோட அந்த ஜேர்னியை வந்து ரொம்ப ஹாப்பியாக நம்ம மூவ் பண்ணோம்னாலே நமக்கு ஆரோக்கியமான குழந்தை கண்டிப்பாக பிறக்கும். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.